தீபாவளி முடிஞ்சில் ஆஃபர் போட்டிருந்தோம் எல்லா சைக்கிளும் விற்று போச்சு ஒரே ஒரு சைக்கிள் இந்த பைக் ஸ்டைல்லே ஒரு சைக்கிள் இருக்கு பாருங்கம்மா ஓ அப்படியானே இது பார்க்கறதுக்கு பைக் மாதிரியே இருக்கு பாப்பாவால இது ஓட்ட முடியுமானே ஆ இது வந்து பைக் கிடையாது சைக்கிள் انا பைக் ஸ்டைல்ல இருக்கும் ரெண்டு சக்கர சைக்கிள் மூணு சக்கர சைக்கிள் எல்லா சைக்கிள் நிறைய இருந்து இப்போ ஒண்ணு மட்டும் தான் மிச்சம் இது நல்லா இருக்கும் குட்டி பாப்பா மேல உட்கார வச்சு பாருங்க நல்லா இருக்கும் அழகா இருக்கும் ஆ சரிண்ணே பாப்பாக்கு இந்த சைக்கிள் சைஸ் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் குட்டி பாப்பா சைக்கிள் போய் உட்கார்ந்து ஓட்டி பாரா சரிங்க அங்கிள் ஐயா அம்மா நான் போய் சைக்கிள்ல உட்கார்ந்து ஓட்டி பார்க்க போறேன் அந்த அங்கிள் சொன்னாங்க ஐ இந்த சைக்கிள் எனக்கு சூப்பரா இருக்கு விளையாடுறப்ப ஜாலியா இருக்கும் நான் வச்சு ஓட்டுவனே வீட்டு முன்னாடி அம்மா நான் இதுல ஏறி உட்காந்து ஓட்டி பார்க்கட்டாமா சரிம்மா ஓட்டி பாருங்க அங்கிள் சொன்னாங்கல்ல ஏறி உட்காந்து ஓட்டி பாருங்க கரெக்டா இருக்கான்னு பாரு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் ஐயா அம்மா இங்க பாருங்களேன் அம்மா எனக்கு இந்த சைக்கிள் வாங்கி கொடுங்கம்மா இந்த சைக்கிள் ரொம்ப சூப்பராக இருக்குமா அங்கிள் அங்கிள் இந்த சைக்கிள் எனக்கே கொடுங்க பார்க்கறதுக்கு மோட்டர் பேக் மாதிரி ஓட்டவும் ஜாலியாக இருக்கு எனக்கு கரெக்டா இருக்குமா ஐயா எனக்கு சைக்கிள் கிடைக்க போகுது நான் ஜாலியா ஓட்டுவேன் நான் பால்வாடி ஸ்கூலுக்கு கூட நான் புது சைக்கிள்ல தான் போவேன் சரிண்ணா பாப்பாக்கு இந்த சைக்கிள் பிடிச்சிருக்கு சைஸும் கரெக்டா இருக்கு இதே எடுத்துக்கிறேண்ணா இது என்ன விலைண்ணா 750 ரூபாய் எழுநூத்தம்பது ரூபாவா ஐயோ நம்மகிட்ட கிட்ட ஐநூறு தானே இருக்கு அண்ணா ஐநூறு ரூபாய்க்கு எதுவும் கொடுப்பீங்களா ஐநூறு ரூபாய்க்குலாம் முன்னாடி இருந்துச்சு மாதிரி தீபாவளிக்கு முன்னாடி காலி ஆயிடுச்சு இதே வந்து ஆயிரம் ரூபா ஆஃபரோட கழிச்சு தான் உங்களுக்கு எழுநூத்தம்பது ரூபா சொல்றேன் ஓ அப்படியாண்ணா என்கிட்ட ஐநூறுரூபா தானே இருக்குது ஐநூறுரூபாக்கு சைக்கிள் வாங்கலான்னு சொன்னாங்க அதனால தான் வந்தேன் பாப்பாவும் பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டா சரி பரவாயில்லண்ணா நானே வேறு வேலை ஏதாவது கிடைக்கதான்னு பார்க்கறேண்ணே வேறு வேலை கிடைச்சிருச்சுண்ணா நான் காசு ஏற்றுட்டு வந்து வாங்கிக்கிறேன்னே ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தேன் சூப்பர் மார்க்கெட்டில் அந்த அண்ணன் யாரும் ஒழுங்காக விற்க மாட்டேங்குதுன்னு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால் இருந்த வேலையும் போயிடுச்சு அதனால் வேலையே கிடைக்க மாட்டேங்குதுண்ணே கூலி வேலை எங்கே போனாலும் பாப்பா சைக்கிளை இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம் வா நம்ம வீட்டுக்கு போலாமா எனக்கு சைக்கிள் வேணும் இந்த சைக்கிள் எனக்கு வேணும் எனக்கு இதை வாங்கி கொடுங்க பாப்பா அடம் பிடிக்க கூடாது அம்மா உனக்கு கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன் வா வீட்டுக்கு போலாம் சரியா வேலை ஏதாவது கொடுத்தா பாப்பியாமா ஆ பாப்பண்ணே குடோனெல்லாம் கொஞ்சம் காலி சுத்தம் பண்ணவர் இருக்குமா பழைய அட்டைப்பட்டி இதெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு குப்பையில் கொண்டு போட்டுரு கூட்டி விட்டு நல்லா ஒற்றை அடித்து நல்லா கூட உனக்கு கழிவு சுத்தம் பண்ணிவிட்டு வந்துடுமா உனக்கு நான் காசு தந்துடுறேன் ஐநூறுவா அதை சம்பளம் தருவேன் உனக்கு சரியா அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே எங்கேயாவது வேலை கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருந்தேன் நீங்களாவது வேலை கொடுத்தீங்களே அப்பா நான் நீங்கள் தர சம்பளத்தை வச்சு என் பொண்ணுக்கு நான் சைக்கிள் வாங்கி கொடுத்துருவேண்ணே ஆமாம் கூட இந்த சைடு தான் இருக்குது நான் சொன்ன வேலை பார்த்து முடிச்சுரு நான் சொன்னக்கு மாதிரி காசு தந்துடுறேன் உனக்கு சரியா வா ஆ சரிண்ணே அதை வரேண்ணே பாப்பா அம்மாக்கு வேலை கிடைச்சிருச்சு அம்மாനിക്ക് வேலை முடிச்சிட்டு உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் அம்மா அம்மா நீங்க என்ன அழகா அந்த க்ளீன் பண்ற வேலைக்கு சேர்ந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா நான் படிச்சு பெரிய ஆளாய் நான்ங்களை நல்லா பாத்துக்கறேனோ எங்க அம்மானா அம்மாவா ம் உங்க அம்மா பையன் அம்மா சரி பாப்பா அம்மா கொஞ்ச நேரம் போடுடா ம் சரிடாம்மா அம்மா கொஞ்ச நேரம் போதும் நான் போய் வேலை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்போதான் நமக்கு என்ன காசு தருவாங்க அப்போதானே அம்மா உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பேன் சரிவா நாம் ரெண்டு பேர் போகலாம் அம்மா கிளீன் பண்றேன் நீ உரமா உட்காந்துக்கும் சரிம்மா வாங்க நல்லா இருக்கீங்களா தம்பி நல்லா இருக்கேன் தம்பி வா பிரியா இங்கே வாடா என் பேத்திய கூட்டிகா தம்பி சைக்கிள் வாங்கி கேட்டுக்கிட்டே இருந்தா நல்லா சைக்கிளா பார்த்து நல்லா புது சைக்கிளா பார்த்து ஒன்று கொடுங்க நான் வந்துட்டேன் தாத்தா ஐ சைக்கிள் கடை தாத்தா நீங்க சொன்ன மாதிரி நான் சைக்கிள் வாங்கி கொடுக்க கூட்டிட்டு வந்துட்டீங்களே ஐ எனக்கு ஜாலியா இருக்குது இங்க நிறைய சைக்கிள் இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி சைக்கிள் நான் போய் பார்த்து எடுத்துக்க போறேன் தம்பி சின்ன பிள்ளை சைக்கிள் எத்தனை இருக்கு எல்லாத்தையும் காட்டுங்க தீபாவளி ஆஃபர்லாம் முடிஞ்சிருச்சா இன்னும் இருக்கா நல்ல சைக்கிளாக பார்த்து ஒன்று காட்டுங்க என் பிள்ளை ஒரே ராவடி தீபாவளிக்கா வாங்கி கேட்டுக்கிட்டு இருந்தா ஆ நாச்சி இது பூரா சைக்கிள் தான் ஃபுல்லாக சின்ன பிள்ளைக்கு சைக்கிள் தான் தீபாவளி ஆஃபரில் உங்களுக்கு ஆஃபர் போட்டு தரேன் அந்த ஆஃபர்லாம் இன்னும் முடியல பாப்பா நீ போய் உட்காந்து எந்த சைக்கிள் உனக்கு பிடிக்குதோ ஓட்டி பார்த்து கேட்போ எந்த சைக்கிள் பிடிக்குதோ உனக்கு எடுத்துக்க ஆ சரி அங்கிள் ஐயா இந்த க்ரீன் கலர் சைக்கிள் நல்லா இருக்குது இந்த சைக்கிள் நமக்கு ஸ்கூலில் யார்டையுமே இல்லை நாம தான் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓட்ட போகிறோம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சைக்கிள் நான் எடுத்துக்கிறேங்க எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருக்குதே ரியா இதே இந்த சைக்கிள் உனக்கு பிடிச்சிருக்கா சரி தம்பி இந்த சைக்கிள் என்ன தம்பி ஆ என்னாச்சு அது ஆஃபர் போவோம் ஆயிரருவா என்னாச்சு அவ்வளோதானா அந்த சைடு பாருங்க என்னாச்சு நிறையா சின்ன பிள்ளைங்க ஜாமான்லாம் இருக்குது ஏரோப்ளைன் இருக்குது காரு பஸ்ஸு அப்புறம் நிறையா இன்னும் என்னென்னமோ இருக்குது வந்து பாருங்கள் வாங்க ஆ என்னாச்சு இந்த பாருங்கள் புது மாடல் போலீஸ் கார் பிரியா இந்த சைடு வந்து பாரு நிறைய கார் வச்சிருக்கிறாங்க அந்த காரில் உனக்கு எதாவது பிடிக்குதான்னு வந்து பாரு அதே சைக்கிளோட சேர்த்து அதே வாங்கி தரேன் வா ஹாய் போலீஸ்காரி ஆனால இது எதுக்கு தாத்தா எனக்கு பசங்க விளையாடுறது இதெல்லாம் எனக்கு வேணாம் ஆனால் இந்த ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன்லாம் பார்க்க நல்லதாக இருக்கு இந்த ரெட் கலர் எடுத்துக்கலாமா தாத்தா இங்கே பாருங்க இந்த ரெட் கலர் ஏரோப்ளேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வச்சு விளையாடுறதுக்கு இதை நான் எடுத்துக்கிறேங்க தாத்தா அப்புறம் தம்பி அந்த ஏரோப்ளேன் நல்லா இருக்கு அதையும் எடுத்துக்கிறோம் ஏரோப்ளேன் என்ன விலை ஆ அண்ணாச்சி ஏரோப்ளைன் ஐநூறுரூவா அண்ணாச்சி சைக்கிள் ஏரோப்ளைன் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுவா என்னாச்சு ஆயிரத்தி ஐநூறுவா தம்பி சரி தம்பி ஆஃபர்லாம் போட்டு கழிச்சு தந்துட்டே சரி ஓகே சரி தம்பி இந்த காசு வச்சுக்கிறேங்க நான் போயிட்டு வரேன் பிரியா வா போலாமா ஆ போலாம் தாத்தா சப்பா வேலை எல்லாம் முடிஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குது அண்ணன் நீங்கள் சொன்ன வேலை எல்லாம் முடிச்சுட்டேனே நல்லா எல்லா இடத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டன தூசிலாம் தொடச்சிட்டு நல்லா கழுவி விட்டுட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி குப்பையெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் போட்டு எரிச்சுட்டேனே நீங்கள் போய் பாருங்கள் நல்லா சுத்தம் பண்ணிட்டேண்ணே திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கண்ணே கண்டிப்பாக நான் வந்து பார்த்து கொடுக்குறேன் அண்ணா நீங்கள் எனக்கு சம்பளம் ஐநூறுரூபா சொன்னீங்க இந்த சைக்கிள் எழுநூற்றம்பது ரூபா சொன்னீங்க நான் இரநூத்தம்பது ரூபா கொடுத்துறேண்ணே என் சம்பளத்தை கழிச்சிக்கிறேங்க பாப்பாவுக்கு இந்த சைக்கிளை கொடுத்துட்றீங்களாண்ணே பாப்பா இங்க மாமா, இங்க வெளியில உட்கார்ந்துட்டிருக்கீங்க வாடா. சரிமா, எங்க குழந்தைய காணோ? குட்டி பாப்பா, ஏன் வெளியவே நிக்கிற? உனக்கு பார் சைக்கிள் ரெடியா இருக்கு ஓடியா. ஐ சைக்கிள் சைக்கிள். ஐ அம்மா இந்த மாமா சைக்கிள் தரணும் சொல்லிட்டாங்களா? நம்ம வீட்டுக்கு சைக்கிள் வாங்கிட்டு போறமா. ஆமாப்பா, அம்மா சைக்கிள் தரேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சைக்கிள் வாங்கிட்டு போலாம்.

நீ எடுத்துக்க பாப்பா பாப்பா சைக்கிளை வச்சு ரோட் கடையில் எங்கேயும் ஓட்டக்கூடாது வீட்டுக்குள்ளேயே ஓட்டணும் சரியா சின்ன சைக்கிள் தானே நீ பாட்டில் அம்மா பக்கத்தில் வச்சு தான் ஓட்டணும் நீ பாட்டில் தனியாக எங்கேயும் போகக்கூடாது சரியா சரிங்க அங்கிள் தேங்க்ஸ் அங்கிள் எனக்கு நீங்க சைக்கிள் தந்ததுக்கு தேங்க்ஸ் அங்கிள் ஆ சரிமா போயிட்டு வரீங்களா வீட்டில் ஏதாவது மறுபடியும் வீட்டு வேலை என் கூட வீட்டில் ஏதாவது வேலை இருக்குன்னாங்க தேவைன்னா சொல்கிறேம்மா ஆ அண்ணா சரிங்கண்ணா எதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கண்ணா இந்த கொரோனா தானே திரும்பவும் வேலையே கிடைக்க மாட்டேங்கண்ணே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே பாப்பாவை வச்சுட்டு எந்த வேலையாக இருந்தாலும் நான் பார்ப்பேண்ணே கூட்டுற வேலை தொடக்கிற வேலை எல்லாமே நான் பார்ப்பேண்ணே மறக்காமல் ஏதாவது வேலை இருந்தால் மட்டும் சொல்லுங்கண்ணே அண்ணா சைக்கிள் எடுத்துக்கிட்டோண்ணே போயிட்டு வரேன் அண்ணா மறந்துடாதீங்க ஏதாவது வேலை இருந்தா மட்டும் சொல்லிடுங்கண்ணே ஆ பார்த்து போங்க போயிட்டு வாங்க சைக்கிள் வாங்க காசே இல்லாம இருந்துச்சு நீங்க எனக்கு வேலையும் கொடுத்து எங்க பாப்பாவுக்கு சைக்கிளும் கொடுத்துட்டீங்கண்ண ரொம்ப தேங்க்ஸ்ண்ண இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் போயிட்டு வரோம் டாடா பாய் பாய் ஐயோ பாவம் ரொம்ப ஏழைப்பட்ட பிள்ளையா இருக்கும் போல் இருக்கு பார்க்கவே பரிதாபமா இருக்கு அப்படி இருந்து பாவம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த காசுல பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போகுது பரவாயில்ல சரி பரவாயில்ல சைக்கிள்ல நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது நூறுபா கிடைக்கிற இருந்து குறைச்சி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் நஷ்டம் கிடையாது ஓகே இந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ணுறது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி டெய்லி பண்ணணும்